ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் டிஎக்ஸ் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ரேங்க் மேட்ச் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரேங்க் மேட்ச் மட்டும் இல்லை, இந்த மேட்ச்சில் நம்ம வந்து சோலோ விசஸ் ஸ்குவாடாக ப்ளே பண்ணியிருக்கோம். மேட்ச் சும்மா வேறு லெவலில் தாறு மாறாக போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஓரளவு இந்த மேட்ச்சில் ஸ்குவாட் அப்புறம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவரை விட்டுறாமல் பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் நிறையா மிஸ்டேக் பசங்கள்லாம் ஒரு டவுட் கேட்கணும், அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது, என்ன காரணம் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். அதுக்குள்ள ஒரே காரணம் தான் ப்ரோ, நீங்கள் வந்து பெல் சிம்மில் டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டு அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, இனிமேல் இந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாலும் நம்ம எப்போ உங்களை பீக்கில் இறங்கியாச்சு, பீக்கில் இறங்கி லூட்டு ஃபுல்லாக அடிச்சு நம்ம ஃபேவரட் எக்ஸாம் டெம்பி பாட்டி எல்லாருக்கும் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டோம்பிரிக் தலையை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கேன். அப்போ டேஸில் பார்த்தா சரியான நூபு தலையனாக இருப்பான் போல். சரி, கையில் கிடச்ச வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லூட்டு பறக்கிட்டு பார்த்தா இப்போ பாருங்கள், நகல முடியாமல் நகர்ந்து ஓடிடுவான், இன்னும் பண்ணி கூட்டி ஓடிடுறா அப்போ போடு. வேறு லெவலில் ஹெட்சார் வந்துட்டு 137 ஹெட்சார் அடித்து தரமாக நிற்கிறோம். வேறு என்ன ரிவ்யூ பண்ண வரான் பார்த்தா எவனும் வரலை. சரி, நடிச்சு என்ன லூட்டு இருக்குது அப்படிங்கிறத புறக்கிட்டு போயில. ஏடபிள்யூம்லாம் இருக்குது, சரி நம்ம ஏடபிள்யூம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற காரணத்தால் ஏடபிள்யூம்லாம் எடுக்கலை. சரி, நெக்ஸ்ட் இங்கே எவனும் எனிமி இல்லாத காரணத்தால் முன்னாடி டபுள் டோர் வீட்டில் எவனும் ஃபைட் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறான், அவனை எப்படி அடிக்க போகிற மாதிரிங்க. இப்போ பாருங்கள் சார், ஆகா எல்லாம் நூப்பு தலையங்களாக இருக்கேன். இல்லை போட அடிக்ஸ் அங்கிட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி அடிச்சிடறா அடிக்ஸ். டேடி ஜோனி ஸ்கோப் எங்கடா வைக்கிறடே, போடு வேறு லெவலில் அடித்தாச்சு. சப்பா பேச முடியாடா டேய், அடிச்சிட்றாடி கில்லு வரலையே, மறந்துட்டானே ரிவ்யூ பண்ணிடுவான். இல்லையா அடப்பாவிடே, அப்பா ரெண்டு கில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டபுள் டோர் வீட்டில் வேறு லெவல் ஃபைட் நடக்கும். இந்த டபுள் டோர் வீட்டில் தான் நம்மளை இப்போ வச்சு தாறுமாறாக சம்பவம் பண்ணுவானுங்க. இப்போ நம்மளை முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் தாறுமாறு அடிப்பானுங்க. சரி, வீட்டு எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற பார்த்தா, இப்போ ஒருத்தர் வருவான் பாருங்க, முன்னாடி ஒருத்தவன் அவன் போட அடிச்சுறாங்க, பின்னாடி ஒருத்தன் குளோர் போட்டுறா அடிக்ஸ். கடைசி எங்கிட்டு இருக்கான் பார்த்தா நமக்கு இந்த சைட் நிற்கிறான். ஐயோ ஓட 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 வீட்டுக்குள்ளே ஓடிடுறா அடிக்ஸ். ஒரு ப்ரோப்ளம் கிடைச்சா சட்டி தலை அவனை வச்சுக்கிறான், போடு வேறு லெவலுக்கு கிடைச்சாட்டு. சும்மா தாறு மாதிரி மூணு கில் பண்ணிட்டோம், நாலா கில் நாக் பண்ணி போட்டிருக்கான், அவனே அடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மெடிக்கல் சுற்றிக்கிட்டு இந்த இடத்துல இவன் வந்து அடித்து ஃபேனாலே அடிச்சு கொண்டான். பார்த்தா கீழே ஓடுச்சு பாருக்கு முன்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க. இப்போ அவன் மண்டை மேலே ஓடுறாடே ஓடுறானா கிடைச்சாட்டு அடிக்க அடைச்ச கிடைச்சாட்டே விழுவ மடியே ஓட்டானே படம் போச்சு. சரி, இவனையா பேன் நாட்டை அடிச்சு இந்த கிளை விடாமல் எடுத்துட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லி இவனை பேன் நாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சரியான நூபு தலையும் போல. சரி, நமக்கு நூபா இருந்தானே ப்ரோப்ளம் இருந்தால் நமக்கு தேவை கில்லு அப்படின்னு சொல்லிட்டு கில்லை அடிச்சுட்டு போன. இந்த கடைசியில் பார்த்தா இந்த வீட்டு மேலே ஒருத்தர் நிற்கிறான். யாபாண்டா அவன் பார்த்தா போடி, இப்போ அவனுக்கு தாறு மாதிரி அடிச்சாட்டு விழுமா இருக்கு. சட்டித்தலை நூபுத்தலையை எல்லாமே என்ன சொல்கிறது, எல்லாம் நூபா வந்திருக்கானுங்க. இந்த ஸ்குவாடு ஃபுல்லாக எப்படின்னா பண்ணுறேன் தெரில, நம்ம நேரமாக இல்லை அவங்க கிட்ட நேரமாக தெரில, நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டானுங்க. வேற லெவலில் அடித்து முடிச்சு போய் அஞ்சு கில் பண்ணோம். அஞ்சு கில் பண்ணி சும்மா மாசா போட்ட கில் எல்லாத்தையும் லூட்டு பிறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிட்ட லூட்டு பிறகிட்டு குளோவால் எல்லாருமே ஒன்று ஒன்று வச்சிருக்கானுங்க. மூணு கிலோ கிடைச்சி வேறு எனக்கு கிடைக்கணும். இந்த வீட்டில் வந்து ஒரு யானை மண்டை கிடப்பான், அவனை போட்டு தாறு மாதிரி வெளுத்துட்டலாம் பார்த்தா எல்லாருமே நம்ம அடிவாங்கிற எல்லாருமே ஹெட்சாட் வாங்கிடுவானுங்க. போடு ஹெட்சாட்டு தாறு மாதிரி விழுது ஹெட்சாட்டு என்னப்பா வேறு லெவல், நான் எதிர்பார்க்காத அளவு ஹெட்சாட் விழுது. சும்மா தாறு மாதிரி போயிட்டு இந்த யானை மண்டையை நான் ரிவ்யூ பண்ண எவனா வர்றானா அப்படிங்கிற சுற்றி சுற்றி பார்த்து எவனும் வரல. சரி, கில்லை முடிச்சுட்டு நம்ம போச்சுனுக்கு லூட்டை போச்சுனுக்கு போய் எவனா சிக்கிறானா அப்படிங்கிற பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லை அடித்து முடிச்சுட்டு போச்சுனுக்கு வந்து அங்கே வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி இருந்தாச்சு. ஃபேக்ட்ரி இப்போ இந்த இடத்துல தார் மாதிரான ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஹெட்ஷாட்டு தரமாக விழுந்துருச்சு, அவனை கையோடு முடிச்சுட்டுலாம் சொல்லி முடிக்க முடியும். அட ஸ்கோப் குழுதானா சுட முடியல, என்னால் என்னன்னு தெரியல, ரொம்ப லேக்காகுதா என்னன்னு தெரில. சரி, ரெண்டு பேர் நாக்டவுன் பண்ணி கூட கில் வந்துருச்சா, ஓகே ஒரு கில் வந்துருச்சு, இன்னொருத்தன் பறந்துட்டு அவனை அடிச்சு முடிச்சிடறா டேக்ஸே அடிச்சிடறாடே அட்ரா அட்ரா. ஸோ வா, ஒம்பது கில் பண்ணியாச்சு, ஒம்பது கில் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்னும் ரெண்டு பேர் இருக்கானு. இந்த ரெண்டு பேர் ஒருத்தன் நாக்டவுன் ஒருத்தனை ஹெட்ஷாட்டு தார் மாதிரி 103 ஹெட்ஷாட் சும்மா வேறு லெவல் அடிச்சு 11 கில் பண்ணிட்டோம். சும்மா வேறு லெவலில் இங்கே வந்து 11 கில் பண்ணிட்டோம். எவன்கிட்ட என்னென்ன லூட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தல, என்னென்ன லூட் வச்சுருக்கானுங்க அப்படிங்கிற பார்த்தா சும்மா ஆகா குளோவால் எல்லாருமே வச்சுருக்காங்க. 7 குளோவால் இருக்குது, ஆனால் பேக் எடுக்க பேக்கில் ஸ்பேஸ் இடம் கிடையாது, அதனால் வந்து பேக் ஃபுல்லாகிடுச்சு. சரி, ஏதாவது புல்லட் ஏதாவது தேவையில்ல பொருளாக கீழே தூக்கிப்பட்டு குளோவாலாம் மட்டும் புறக்க வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து எல்லா லூட்டையும் புறக்க அடித்து வாரி அள்ளி போட்டு பேக்கில் போனால் எவனுமே சிக்க மாட்டானுங்க. சரி, எவனுமே சிக்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேக்ஸ் ஆகி நம்மள்கிட்ட அவங்க வந்து மான்ஸ்டர் ட்ரக் அதையே எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து அந்த மான்ஸ்டர் ட்ரக்கே தூக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஆனால் எல்லாருமே புல்லட்டில் ஏகப்பட்ட புல்லட் வச்சுருக்கேன், நமக்கு அளவுக்கு தேவையான அதிகமாக எல்லாம் லூட் இருக்குது. சரி, நமக்கு தேவை குளோவல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு குளோவலை மட்டும் வாரி அள்ளி பேக்கில் போட்டாச்சு. சரி, இங்கேருந்து இந்த வண்டி எடுத்து கிளம்பணும் பார்த்தா கீழே நமக்கு முன்னாடி ஒருத்தன் ஜீப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரியான நூபுத்தில் இறங்கி நானும் அங்கிட்டு ஒன்று அடப்பாய் மறுபடியும் வண்டியில் கொண்டேனே, எங்கிட்டா இருக்கேன் எங்கிட்டா இருக்கடாய் போடு வேறு லெவலில் அடித்து முடிச்சு விட்டாச்சு. இவனையும் 12 கில் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல எண்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து வேறு லெவல் ஃபைட் நடக்கும். அது மூலம் மட்டும் உங்களுக்கு மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்லணும், டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃப்ரெண்டோட சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். அது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபி தான் அந்த சேனல் பெருமா. சாரி, கேடூபி, சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய்க்குள்ளது கேடூபி. அந்த சேனல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அவர் வீடியோ எல்லாமே சூப்பராக போட்டிருக்காரு, வீடியோ எல்லாம் மறக்காமல் பாருங்கள்.
சும்மா வேற லெவலில் இருக்கிறது. என்னோட நண்பர் தான், உங்களோட சப்போர்ட் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அவருக்கும் சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் நேம் வந்து கில் டு பான், அதாவது பான் டு கில் அப்படியே திருப்பி போட்டு வச்சிருக்காரு மனுஷன். சும்மா வேற லெவல் வீடியோ எல்லாமே சூப்பர் வேற லெவலில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். மறக்காமல் அந்த சேனல் எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்து அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இன்னொரு விஷயம் சொல்லணும் வந்துட்டு, அந்த K2P சேனலுக்கார் வந்து டோர்னமெண்ட் நடத்துகிற, அந்த டோர்னமெண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். நம்ம சேனல் சார்பாக எல்லோரும் போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பை பை.